ஞானிகளின் திருவடியை தொடுதலை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தொடும்போதே என்ன நினைக்கிறீர்கள்? ராமதேவா, யாகு பொய்யா, எவ்வளவு பல மகான்கள், அத்துணை பேருமே இதை சுத்தம் அசுத்தமாகிய அல்லது இருளும் ஒளியுமாகிய அது பாவமும் புண்ணியமாகிய இரண்டும் சேர்த்து அமைக்கப்பட்ட இந்த உடம்பை அந்த ஆசான் துணை கொண்டு அதை நீக்கியிருக்கிறீர்கள். இப்போது நான் அந்த இப்போது நான் அதை தொடுகிறேன். நீர் என்னை சார்ந்திருக்க வேண்டும். அப்போது நான் திருவடியை பூஜை செய்து அது போன்ற தோய் அது சுத்தமும் அசுத்தமும் தோன்றியும் இயங்குவதற்கும் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அழிவதற்கும் காரணமாக இந்த ஆன்மா மூச்சுக்காற்று நீர் அறிந்து கொண்டிருக்கிறது. நீர் அறிந்து கொண்டு அதை அந்த அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நான் தொடுகிறேன். மூச்சுக்காற்றை முதல்நிலை பழக்கமாக பயிற்சியாக தொடுகிறேன். என்று நான் மூச்சுக்காற்றை தொடுகிறோனோ அன்று உன் திருவடியை நான் தொட்டுவிட்டேன். உன் திருவடியை நான் தொட்டுவிட்டேன். நீரோ அசுத்த தேகமாகிய அசிங்கத்தை கனிமை நீக்கிவிட்டீர்கள். எப்படி, என்ன காரணத்தினால்? இந்த மூச்சுக்காட்டோட பழகி அந்த மூச்சுக்காட்டை தேசித்து பூரித்து கும்பித்து அதோடு பழகி புரும்பத்தில் செலுத்தி விட்டீர்கள். 10 வாசலாகிய சொர்க்கவாசல் மூச்சுக்காட்டை செலுத்தி விட்டீர்கள். செலுத்தியதால் சுத்தமும் அசுத்தமும் சேர்ந்த இந்த உடம்பில் அசுத்தத்தை நீக்கிவிட்டீர்கள். இன்று தன்னிகர் இல்லாத பெருவாழ் வாழ்ந்திருக்கிறீர்கள். அதை நான் விரும்புகிறேன். இன்று உன் திருவடியை நான் வாசியை தொடுவதே உன் திருவடியை தொடுவதாக நினைக்கிறேன். உன் திருவடியை பூஜை செய்கிறேன். உன் திருவடியை தவிர வேறு கதியில்லை. நீரையனை ஏற்று அருள் செய்ய வேண்டும். அடிமையை ஏற்று அருள் செய்ய வேண்டும். நான் ஒரு அடிமை, கொத்தடிமையாக இருந்து நான் உன் ஆசி பெற வேண்டும். எனக்கு இன்று எந்த சுதந்திரம் இருக்கக்கூடாது. எல்லாம் உன் திருவொரு கடாட்சம் என்று எண்ணுகின்ற பக்குவமணி தர வேண்டும் என்று காலை அதிகாலை 4:30 எழுந்து காலை கடையினை முடித்து சித்தர்கள் பொடி தொகுப்பையும் அருள்புரிஞ்ச அகவலையும் படித்து ஆசான் ராமதேவரை வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும் சொல்லி விழுந்து வணங்கி சாசாங்கம் விழுந்து வணங்கி, ஐயனே, என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் தாயே, உன் திருவுருள் கடாட்சத்தால் நான் முன்னேற வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் அறியாமை காரணமாக பிறக்கிறேன். காமத்தால், கோபத்தால், வஞ்சனையால் பல்வேறு கொனைக்கேடுகளாக என்னை மீண்டும் பிறவி வந்து என்னை வாட்டி வதைக்கின்றது. நான் பிறவிக்கு அஞ்சவில்லை. கொடிய நோய்க்கு ஆட்படுகிறேன். புத்துநோய் என்றும் பாதம் என்றும் பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு என்னை நான் நரகத்துக்கு செல்கிறேன். நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அது சொர்க்கம் என்று சொர்க்க வாசல் எது என்று கேட்டான். புரு மத்தியாகி சுளிமனை என்று சொல்லப்பட்ட 10 வாசல் தான் சொர்க்க வாசல் என்று ஒருவனுக்கு சுளிமனை கதை திறக்குதோ 10 வாசல் சொர்க்க வாசல் திறந்தது என்று பொருட்படும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.